ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பிளான்ட் தான், லில்லி, வாட்டர் லில்லி. தமிழ் என்ன சொல்லணும், நீலோத்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாமிக்கு உகந்த பூ. இது இந்த அள்ளி செடி பார்த்திங்கன்னா டப்பில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக வளர்த்துடலாம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மண்கலவை, உரம், இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். தண்ணி வந்து இது மாதிரி நிற்கிறதால நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபிஷ்ஷு கண்டிப்பாக விடணும், அப்படி இல்லைன்னா நிறைய கொசு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து நடவு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நடவு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டப்பு வந்து நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஒரு செடிக்கு வாங்கும்போதே அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்க வேண்டியதாக, இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இல்லை சின்ன சைஸாக எப்படி வளரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டப் சைஸ் எடுத்துக்கணும். நார்மலான டப் தான். இதில் வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா இது சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி இருக்கும். முக்கால் அடியில் வந்து மண் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மூணு இன்ச்சு டு ஒரு அஞ்சு இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒரு லேயருக்கு வந்து நல்ல எரு, நல்ல காஞ்ச எரு, நல்ல சாணி எரு போட்டு அதுக்கு மேலே வந்து மண் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மண்ணாக இருக்கணும்னா நல்ல களிமண்ணாக இருக்கணும். இதுவான களிமண் அப்படின்னா சரள மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கன்னா இந்த குவாரி சைடு அந்த சைடு கிடைக்கிற ஊருங்களில் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களிமண் வந்து நல்லா களிப்பான மண், அதாவது நம்ம கழனிவேலி சைடில் அந்த மாதிரி கிடைக்கிற மண், அந்த மாதிரி மண் வந்து போட்டுக்கலாம். ஒரு அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு கீழே கீழே வந்து ஒரு லேயர் ஆஃப் அந்த எரு, மேலே வந்து அந்த மண் அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு அந்த மாவு மாதிரி நல்லா குழக்கணும். ஆனதுக்கப்புறமே நட்டுடலாம். நட்டுட்டு தான் இதை அப்படியே நடவு பண்ணிட வேண்டியது. இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த கீழே போட்டிருக்க அந்த எருவே வந்து ஓகே தான். இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா, ரெய்னி டேஸ் அப்போ, இந்த ரெய்னி சீசன் அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம்னா, டிஏபி வந்து எப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பேப்பரில் வச்சு மடித்து அப்படியே மண் உள்ள வந்து அப்படியே அமைக்க வச்சிட வேண்டியது தான், அதுவே போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அவ்வளோ ரொம்ப உகந்த செடி. இது வந்து எப்படின்னா கடவுளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப உகந்த செடி. இது நீலோத்பலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடிய செடி தான். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வைக்கலாம் மாடியில். இது மாதிரி வாட்டர் பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம லோட்டஸு அதெல்லாம் போன மாதிரி இருந்தால் லோட்டஸ் டியூபர் நட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே அழுகி போன மாதிரி ஆகிடும். பட் இந்த லில்லி வந்து அந்தளவுக்கு ஒரு கஷ்டமாக வளர்க்குறதுக்கான கிடையாது, ஈஸியாக வளர்த்துடலாம். இது ப்ரொவகேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையோட இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு செடி வரும், கொஞ்சம் நாட்டம் நல்லா முத்தின செடியில் வரும், அப்படியும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சீடாக வித மாதிரி ஃபார்ம் ஆகும், அப்படியும் எடுக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வளர்க்குறது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ரொம்ப அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த செடி வந்து நான் வந்து எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நிறைய பையர்ஸ், நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் தேடினாலே கிடைக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க யார் உங்களுக்கு ட்ரஸ்டடான செல்லராக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்து இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம், அவ்வளோதான் காய்ஸ். இந்த பூவோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து மற்ற ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு இட் லாஸ்ட் அபவுட் ஒரு 3 டேஸ்க்கு வரும், 3 to 4 டேஸ்க்கு வரும். எப்படின்னா காலையில் எப்போ நமக்கு இது மேலே வந்து சூரியன் படுதோ அப்போ வந்து விரிய ஆரம்பிக்கும், நல்லா டாப்புக்கு போகிறப்பெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் ஈவினிங் சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னாலே மூக்கு மூடிடும். இதே மாதிரி தான் 2 to 3 டேஸ் ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படியே ஃபுல்லாகவே வந்து இந்த நீட் நின்றுட்டு இருக்கிறது தன்னால் தண்ணிக்குள்ளே போய்டும், அழுகிடும். இதுதான் வந்து இந்த